ஜெய் சாய்ராம். இன்னைக்கு நாம வந்து தக்காளி குருமா பண்ண போறோம். அதுக்காக நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு ஏலக்காய் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு வந்து தாளிக்கிறோம். நான் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன். இது வெள்ளை வெங்காயம் இருந்தது அதனால வெள்ளை வெங்காயம் நல்லது உடம்புக்கு அப்படினு சொல்லிட்டு பாதை நான் வந்து யூஸ் பண்றேன். இது வந்து நான் ஒரு 15 பல்லு பூண்டு பல்லு எடுத்து இது வந்து சின்ன சின்னமா இப்படி நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ அதையும் நம்ம இதோட சேர்ப்போம். இதுக்கு கொஞ்சம் நான் உப்பு போடுறேன். அப்பனா கொஞ்சம் சீக்கிரமா வெந்துரும். அதனால கொஞ்சம் உப்பு போடுறேன். வெங்காயம் பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்கு. இப்போ நான் வந்து தக்காளி நான் வந்து ஒரு 2 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ அந்த 2 தக்காளியை போட்டு நம்ம வதக்கலாம். இதுக்கு நான் கொஞ்சம் லேசா உப்பு போடுறேன். இப்போ இது வந்து நான் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ஒரு தக்காளி 1 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை 1/2 டீஸ்பூன் வந்து கசகசா ஒரு அரை மூடி வந்து ஆனால் கால் மூடி வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து மிளகாய் பொடி போட போகிறேன். இன்றைக்கி தனி மிளகாத்தூள் நம்ம வந்து மிளகாயும் இதில் வந்து போட்டு அரைச்சிக்கலாம். நான் சரி தனி மிளகாத்தூள் இருக்கிறதுனால அதை இன்றைக்கி போடலான்ட்டு பார்க்குறேன். இப்போ நான் இதை போய் அரைச்சிட்டு வரேன். இப்போ கருகாப்பிலை சேர்க்குறேன். தக்காளியெலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு நமக்கு. இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் வந்து சேர்க்குறேன். இப்போ இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். லேசாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இப்போ அதையும் நம்ம வந்து இதோட சேர்த்துக்குவோம். இப்போ இதை வந்து நல்ல சுருளை நமக்கு வந்து இதில் வேகணும். அப்போ தான் பச்சை வாசமெல்லாம் போய் ரொம்ப நல்லாயிருக்கும் நமக்கு. இப்போ இந்த அரைச்ச மசாலா போட்டு நம்ம நல்லா இப்போ சுருளை கிண்டி இருக்கோம். இப்போ இது பச்சை வாசம்லாம் நல்லா போயிருச்சு. இப்போ மிக்சியில் நம்ம கழுவுன தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு வேணுங்கிற தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் வந்து கலந்து வச்சுருக்கேன் நமக்கு வேணுங்கிற அளவுக்கு. முதல்ல நம்ம வந்து வெங்காயம் தக்காளிக்கெல்லாம் உப்பு போட்டிருக்கோம். அதை ஞாபகம் வச்சுட்டு மீதி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் வந்து நமக்கு ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இது வந்து இப்போ கொதிக்கட்டும். இப்போ நல்லா ஒரு 2-3 கொதி வந்துருச்சு. இப்போ இதை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி அடை இது மாதிரி உள்ள பலகார வகைகளுக்கு இந்த தக்காளி குருமா வந்து ரொம்ப சரியான மேட்ச். இது நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.